வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாடு முழுவதும் அவசர அறிவிப்பு ஊரடங்கில் திடீர் மாற்றம் மக்கள் மகிழ்ச்சி என்னென்ன மாற்றங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சிவப்புலர் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது இதனால் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் உதவிகளையும் பொதுமக்களுக்கு அளித்து வருகிறது அவ்வப்போது வாகன தணிக்கை மற்றும் பிக்கெட்டிங் பணிகளின் போது காவலர்கள் பொதுமக்களிடம் கோபப்படாமல் மிகுந்த கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிற அரசு அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் காவல்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மக்கள் கூடினால் தடியடி போன்ற பல பிரயோகங்களை தவிர்த்து ஒலிபெருக்கி மூலம் மக்கள் கூட்டம் கூடும் இடங்களில் அவர்களுக்கு அறிவுறுத்தி நிலைமையை சீராக்க வேண்டும் ட்ரோன் கேமரா மூலம் மக்கள் கூடுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும் முக்கியமாக வணிகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளிடம் காவல்துறையினர் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் வணிகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளிடமும் காவல்துறையினர் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஊரடங்கு காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களான பால் மளிகை பொருட்கள் காய்கறிகள் மருத்துவ பொருட்கள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்வதை காவல்துறையினர் உறுதி செய்தல் வேண்டும் ஒவ்வொரு காவல் நிலைய எல்லையையும் பகுதிகளாக பிரித்து அனைத்து இடங்களிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கொரோனா முழு ஊரடங்கு காலகட்டத்தில் விதி மீறல்களில் ஈடுபடும் வாகனங்களை புகைப்படம் எடுத்து வழக்குப்பதிவு பதிவு செய்ய வேண்டுமே தவிர வாகனத்தை பறிக்க கூடாது என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவராகிறார் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் ஆகிறார் அப்பாவு